இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜங்க் ஃபுட் லிஸ்ட்ல நம்ம எல்லாருக்குமே விரும்பக்கூடிய ஒண்ணுனா அது பீஸா தான். சோ பீஸா சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே நேம்னா அது டாமினோஸ் பீஸா தாங்க. சோ 1960ல அந்த பீஸா ஷாப் ஆரம்பிச்சாங்க. அந்த ஷாப் ஓனரோட பேரு மோனோகன். சோ அதனால ஆரம்பிச்ச புதுசுல டாம் மோனோகன்ற நேமே வச்சிருந்தாங்க. சோ மக்கள் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்டைலா இப்ப இருக்க ஜெனரேஷன் கேத்த மாதிரி ஒரு நேம் வைக்கிறதுக்காக ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசி இதை பத்தி யோசிச்சாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெலிவரி பாய் பையன் டாமினோஸ்ன்ற நேம சொல்றான். உடனே அந்த ஷாப் ஓனரும் இந்த நேம் நல்லா இருக்குன்ற ரீசன்காக இந்த நேமே வைக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. அந்த லோகோல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கொயரும் பீஸாவை குறிக்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த மூணு புள்ளிகள் அவரோட ஷாப்ஸ குறிக்கணும் சொல்றாங்க. பட் ஒரு ஒரு ஷாப்ஸ் ஓபன் பண்ண ஓபன் பண்ண அதுல ஒரு ஒரு புள்ளிகள் சேர்க்கறதா இவங்களோட பிளானே. பட் அவங்களோட வளர்ச்சி சீக்கிரமா அடைஞ்சதால அப்படி பண்ண முடியாத சூழ்நிலையா அமைஞ்சிடுச்சு. இப்ப மொத்தமா வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய 18,848 டாமினோஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க.